விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் வளாகம் முன்பு பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தூய்மை பணியாளர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி இயக்குபவர்கள் மற்றும் தூய்மை பணியாளர்களுக்கு விரிவான மருத்துவ காப்பீட்டு அட்டை வழங்க வேண்டும், 18,000 ரூபாய் காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும், பொங்கல் கருணைத் தொகை வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை அவர்கள் முன்வைத்தனர். திருநெல்வேலி, தென்காசி மாவட்டங்களில் இந்திய மருத்துவ மற்றும் ஹோமியோபதி துறை இணைந்து 6வது சித்த மருத்துவ திருநாள் கண்காட்சி நடைபெற்றது. கண்காட்சியில் மருத்துவ குணம் கொண்ட கீரை வகைகள், நோய் தீர்க்கும் மூலிகை செடிகள், 18 சித்தர்கள் உருவாக்கிய சித்த மருந்துகள், மகப்பேறு காலங்களில் ஆரம்ப காலம் முதல் 10 மாதம் வரை பெண்கள் கடைபிடிக்க வேண்டிய அகஸ்தியர் அருளிய குறிப்புகள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் இடம்பெற்றிருந்தன. சித்த மருத்துவ கண்காட்சியை பள்ளி மாணவ மாணவிகள் ஆர்வத்துடன் கண்டுகளித்தனா்.